நாட்டில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை மேலும் துரிதப்படுத்துவது குறித்து தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். நாட்டில் இதுவரை 101 கோடிக்கும் அதிகமாக கொரோனா தடுப்பூசி டோஸ் மக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. 100 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசி செலுத்த உதவியதற்காக தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் தடுப்பூசி செலுத்தும் பணி குறித்த சாதக பாதகங்களை ஆராயும் விதத்திலும் தில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தடுப்பூசி நிறுவன நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது தடுப்பூசி தயாரிப்பில் ஏற்பட்ட அனுபவங்களை கேட்டறிந்த பிரதமர் மோடி தடுப்பூசி ஆராய்ச்சிப் பணிகளை மேலும் முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்த ஆலோசனையின் போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் சிரம் தடுப்பூசி நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பிரதமர் மோடியுடன் தங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்தனர். இந்த கலந்துரையாடல் மூலம் தடுப்பூசி செலுத்தும் பணியை மேலும் துரிதப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிகிறது.